வணக்கம். நாம் இன்றைக்கி குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்பிராக்சியா அண்ட் டிஸ்கால்குலியா. ஸோ இந்த நாலு விஷயங்கள் தான் குழந்தைங்களோட படிக்கிற விஷயத்தை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி டிஸ்லெக்ஸியா பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு மொழியை பேசும்போதும் எழுதும்போதும் அந்த வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் இந்த சிரமங்கள் வெளிப்படும். அதுதான் டிஸ்லெக்ஸியான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க சரளமாக பேச முடியாது. ஸோ அவங்க வார்த்தைகளை தேடி தேடி பேசுவாங்க. ஒரு கதையை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையாக அவனால் ஞாபகம் வச்சு சொல்ல முடியாது. அதே விஷயங்கள் தான் எழுதுகிறப்பவும், ஒரு மொழி அவங்க எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்பவும் அவங்க இந்த வாக்கியத்தில் சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதே மாதிரி வார்த்தைகள் எழுதும்போதும் நிறைய எழுத்துக்களையும் விட்டுட்டு எழுதுவாங்க, நிறைய பிழைகளும் தென்படும். ஒரு கதை எழுத சொன்னாலும் அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா கோர்வையாக அந்த கதையை அவங்களால எழுத முடியாது. அப்போ வார்த்தைகளை தேடிட்டே அவங்க இருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம டிஸ்லெக்ஸியான்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ரிசப்டிவ் லாங்குவேஜ், அதாவது ஒருத்தங்க பேசுகிறத அவங்க உள் வாங்கி புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி நம்ம பேசுகிறது வந்து தெளிவாக புரியுது அப்படிங்கிறது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இதுலேயும் சிரமங்கள் இருக்கும். அதாவது ரிசப்டிவ் அப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்கிற விஷயத்த அவங்க தூரம், அவங்களால எவ்வளோ தூரம் அதை உள்வாங்கி புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ படிக்கிற இடத்துல இதே மாதிரி கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் ஒரு விஷயத்த அவங்களுக்கு கற்றுத்தராங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கிறக்கே கொஞ்சம் டைம் அவங்களுக்கு எடுக்கும். அதே மாதிரி அதையே வெளிப்படுத்துறது எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் லாங்குவேஜ், அதாவது நம்ம பரீட்சையில் குழந்தைங்க அதையே வெளிப்படுத்தணும். ஸோ அதனால தான் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேப்பரில் அவங்க படித்து மலப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தாலும் அவங்களால அந்த பேப்பரில் அந்த பரீட்சையில் அந்த எக்ஸ்ப்ரெசிவ் அந்த ரிட்டன் லாங்குவேஜில் அவங்களால அதையை கொண்டு வர முடியறதில்ல. ஸோ இந்த சிரமங்கள்னால தான் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இதை தான் டிஸ்லெக்ஸியான்னு சொல்கிறாங்க. வணக்கம்.